வெல்கம் டு பியூலாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வெஜ் ரெசிபி வெஜ் பொரியல் செய்வோம் வாங்க அதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து பாவக்காய் பொரியல் செய்வோம் பாவக்காயை இந்த தோல் நீக்கிட்டு இது உள்ள இருக்க சீட் எல்லாம் எடுத்துட்டு இப்படி சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கங்க ஒரு 100 கிராம் பாவக்காய் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதா கட் பண்ணி வெச்சிருக்கேன் கொஞ்சம் கறிவேப்பிலை தேவையான அளவு உப்பு எடுக்க போறோம் கொஞ்சம் வெல்லம் 1 டேபிள்ஸ்பூன் வெல்லம் கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு தாளிக்க வெச்சிருக்கோம் மசாலா மஞ்சள் பொடி 1/2 டேபிள்ஸ்பூன் 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு 10 நம்பர் நமக்கு பூண்டு வாங்க இப்போ எப்படி பிரேப்பர் பண்றதுன்னு பார்க்கலாம் பாருங்க பாவக்காயை இப்படி க்ளீன் பண்ணிக்கறோம் இது மேல இருக்குறத கொஞ்சம் இப்படி சீவிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு ரெண்டா கீறி நான் பாருங்க இதுல இருக்க சீடை நம்ம இப்படி கை போட்டு எடுத்தாலே வந்துரும் பாருங்க நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணிக்க போறோம் இப்ப எவ்வளவு சின்னதா கட் பண்றீங்களோ அவ்வளவு நல்லது நம்ம பொரியல் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்படி சின்னதா கட் பண்ணிக்கறோம் இதுல 1/2 ஸ்பூன் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு 30 நிமிஷம் அப்படியே வெச்சிருவோம் கொஞ்சம் அதல இருக்க கசப்பெல்லாம் வந்துரும் 30 நிமிஷம் இது கொஞ்சம் இருக்கட்டும் ஒரு கடாய் கேஸ்ல வெச்சிட்டு அதுல 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதல இப்போ 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஸ்பூன் கடுகு கூட கொஞ்சம் கறிவேப்பிலை இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அதல போட்டுறலாம் கூடவே கொஞ்சம் ஒரு 10 பூண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க பாருங்க இந்த பாவக்காய் இத வந்து நல்ல தண்ணி புழிஞ்சி இதல போடுங்க இந்த கசப்பெல்லாம் போயிருக்கும் நல்ல கலரி விட்டுருங்க இதுலயே இந்த மஞ்சள் தூளை சேர்த்துக்கோ தண்ணி விடல இதல கேஸ் கொஞ்சம் சிம்ல வச்சு இத நல்ல ஒரு 10 நிமிஷம் மூடி வெச்சிரலாம் இந்த ஸ்லோலியே இருந்து இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் இதுக்கு நம்ம மசாலா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா அரைச்சுக்கலாம் பூண்டு மிளகாய் பொடி ஜீரகம் தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம இப்போ ஓபன் பண்ணலாம் பாருங்க நல்லா கொஞ்சம் குக்க ஆயிட்டு தண்ணியில 1/2 ஸ்பூன் உப்பு அரைச்சு வச்ச மசாலா தண்ணி ஊத்தாத நம்ம ட்ரையா தான் அரைச்சிருக்கோம் இது நல்லா இப்போ இந்த மசாலாவோட mix பண்ணி விட்டுருங்க
பாருங்க மசாலா நல்லா mix ஆயிட்டு தென் இதுல கொஞ்சம் இந்த வெல்லம் இது வந்து ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் நல்லா mix பண்ணி just சிம்லயே ஒரு 2 minutes மூடி வெச்சிருங்க நம்ம பாவக்க பொரியல் ரெடி ஆயிரும் ஒரு 2 minutes நம்ம இத மூடி வெச்சிரலாம் நம்ம தண்ணியே ஊத்தாம இத செய்துறோம் நல்ல ஹெல்தியானது ரொம்ப எண்ணெய் விடல நம்ம தேங்காய் போடல ரொம்பவே ஹெல்தியா இருக்கும் சாப்பிரிறதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இன்னும் just 2 minutes இத மூடி வெச்சிருவோம் அப்புறம் ஓபன் பண்ணி பாப்போம் ஓபன் பண்ணி பாப்போம் மனமே நல்ல கமகமன்னு சூப்பரா இருக்குது நம்ம பாவக்கா பொரியல் ரெடி இப்ப நம்ம இத ஒரு சர்விங் பவுல்ல எடுத்துப்போ பாருங்க சுவையான பாவக்கா பொரியல் ரெடி கண்டிப்பா வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நான் சொன்ன எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் போட்டு வீட்ல ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா இதே மாதிரி டேஸ்டியா வரும் ரொம்பவே ஹெல்தியானதும் கூட நம்ம அதிகமா எண்ணெய் சேக்கல ப்ளஸ் தேங்காவும் சேக்கல கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू